நெல்லை மாவட்டம் காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயில் திருவிழாவில் இன்று ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் முத்துப்பாண்டி, இந்த கோயில் திருவிழாவில் 3 பேர் உயிரிழந்ததற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயில் திருவிழாவானது கடந்த 17 காலை தொடங்கப்பட்டுள்ளது. வருகின்ற 28 ஆடி அமாவாசை திருவிழாவானது நடைபெறும். இந்த திருவிழாவானது 2 நாட்களுக்கு மிக விமோசனமாக அந்த திருவிழாவானது சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழாவுக்கு கடந்த சில நாட்களாக வெளி மாவட்டங்களிலிருந்து ஆலங்குளம், திருநெல்வேலி, மதுரை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் இப்பொழுது வர அதிகரித்துள்ளது. இன்று காலை நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த புல் பாண்டியன் என்பவர் வந்து இன்று காலை கோவிலுக்கு செல்லும் பொழுது மாரடைப்பால் உயிரிழந்தார். அதே போல் 2 சிறுவர்கள், மதுரையை சேர்ந்த 2 சிறுவர்கள் தாமிரபரணி அந்த ஆற்றில் இறங்கும் பொழுது 2 சிறுவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். இன்று மற்றும் 3 உயிரிழப்பானது ஒரு சம்பவம் பெரும் ஒரு வேதனைக்குரிய இருப்பதாக பக்தர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் எதிரொலியாக சேர்மதேவி ஆட்சியர் ஆறு சம்பவ இடத்துக்கு வந்து பல்வேறு இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் பல்வேறு இடங்களில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பக்தர்களை அறிவுறுத்தல் செஞ்சுட்டு வராங்க. தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதியில் கவனமாக இருக்க வேண்டும், குளிக்க வேண்டாம், ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தற்போது ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார். அங்குள்ள பக்தர்கள் தெரிவிக்கும் பொழுது குறிப்பாக மருத்துவ வசதியானது மிகவும் குறைவாக உள்ளது. அங்கிருந்து அந்த கோயில் வந்து பவனாசத்திலிருந்து அந்த சொரிமுத்து ஐயனார் கோயில் பகுதியில் இறக்கி விடுறாங்க. ஆனா அந்த அங்கிருந்து இறக்கி விடுறது சுமார் ஒரு 60 கிலோமீட்டருக்கு வந்து போதிய பேருந்து கிடையாது. முதியவர்கள் வந்து அந்த அங்கிருந்து இறங்கி நடந்து போறாங்க. அது மட்டுமல்லாமல் அதிக லக்கேஜ், அவங்களுடைய உணவுக்கு தேவையான பொருட்கள் வச்சிருக்கிறாங்க, அதையும் ஒரு செமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை உள்ளது. கோயில் பக்கத்தில் வயதான உள்ளவர்களை கொண்டு போய் இறக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த திருவிழா குறிப்பாக 2 பிறகு இந்த திருவிழா நடைபெறுகிறது. 28-29 குறிப்பாக ஒரு 3 லட்சம் பக்தர்கள் வரியானது அதிகரித்துள்ளது என்பது ஒரு எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலை உள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி.